ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டம் இதுதான் பிரியமானவர்களே. நாம் பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் தேவனுடைய திட்டமே மாறியது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சாத்தான் அதிபதியானான். கீழ்ப்படியாமை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நாம் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்நாட்களிலே கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்து அதை நமக்கு செய்து காட்டினார். சிலுவையின் கீழ்ப்படிதலின் மொத்த உருவமாக நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நிறைய நேரங்களில் நாம் பேசுவோம், நாம் தப்பு செஞ்சிருந்தா கூட நான் தண்டனையை அனுபவிக்கலாம், தவறே செய்யாமல் நான் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும், அப்படி தண்டனை அனுபவிப்பது மிகவும் கஷ்டம் என்று நாம் யோசிப்பதுண்டு. ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு தவறுமே செய்யாமல் தந்தையின் சித்தத்திற்கு கீழ்பட்டு நமக்காக தண்டனையை அனுபவித்தார். எப்படி ஒரே மனிதனின் கீழ்ப்படியாமையால் நாம் சாத்தானுக்கு அடிமையாக்கப்பட்டமோ, அதே மாதிரி இந்த ஒரே மனிதனின் கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லோரும் மீட்கப்பட்டோம். உலகமே இரட்சிப்புக்குள்ளாக்கப்பட்டது. நாம் எல்லோரும் விடுதலை பெற்றோம். நாம் பிரியமானவர்களே, எபிரேயர் 5:8-9 நாம் வாசிப்போம் என்றால், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்குள் கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணரானாராம். நாம் பிரியமானவர்களே, அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் கீழ்ப்படிதல் உள்ளவராயிருந்தார், அதனால் பூரணர் ஆனார். ஆம் பிரியமானவர்களே, அவர் தேவனுடைய குமாரன், ஒரு தவறும் செய்யாதவர், ஆனாலும் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். எனவே நாம் கீழ்ப்படியாமல் இருக்க எந்த காரணமும் சொல்ல முடியாது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை தாமே கீழ்ப்படுத்தி மனுஷ சாயலானார். ஆம் பிரியமானவர்களே, அவர் தம்மை தாமே கீழ்ப்படுத்தி சிலுவை பரியந்தும் தம்மை கீழ்ப்படுத்தினாராம். ஆகவே பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் கீழ்ப்படுகிற பொழுது தேவன் அவனை உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், மனைவிகளே உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள், வேலைக்காரர்களே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களுக்கு மேல் இருக்கும் அதிகாரிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கீழ்ப்படியும் போது எல்லாருக்கும் முன்பாக தேவன் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களை கீழ்ப்படுத்துங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக நீங்கள் கீழ்ப்படியும் போது தேவன் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். பிரியமானவர்களே, நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ராஜா, நீர் உம்மை தாமே தாழ்த்தி சிலுவை பரியந்தம், அதாவது மரண பரியந்தம் நீர் கீழ்ப்படிந்தவராகி பிதாவுடைய வார்த்தைக்கு அப்படியே நீர் செயல்பட்டு உம்மை நீர் கல்வாரி சிலுவையில் நீர் ஒப்பு கொடுத்தீங்களே ராஜா. எஸ் அப்பா, அதில் எங்களுக்கு நீர் கற்றுத்தந்தது கீழ்ப்படிதல். பிதாவுடைய வார்த்தைக்கு நீர் அப்படியே கீழ்ப்படிந்தீர்.
பிதா என்ன சொல்லுகிறாரோ அதையே குமாரனும் செய்கிறார் என்று இயேசப்பா உம்முடைய சீஷர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். ஆமா ராஜா, நேரத்தில் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் இயேசப்பா ஒருவேளை அவர்கள் கீழ்ப்படியாமை அவர்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் நான் என் கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிவது என்று ஒருவேளை சிந்திக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும், நான் வேலை செய்கிற இடத்துல நான் எப்படி நான் கீழ்ப்படிவேன், எனக்கு மேல் அதிகாரிகளுக்கு நான் எப்படி கீழ்ப்படிவேன் என்று இயேசப்பா இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்கப்பா. ராஜா, வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு இருக்கும் மேல் அதிகாரிகளுக்கு, அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீ கீழ்ப்படி, உன் எஜமானனுக்கு வேலைக்காரன் கீழ்ப்படிய வேண்டும் என்று நீங்கள் சொன்னீங்கப்பா. நம்ம ராஜா, எஜமானை ஏற்படுத்துகிறவர் நீர், ராஜாக்களை உண்டாக்குறவர் நீர், அவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீங்கப்பா. ஆமாம் ராஜா, கீழ்ப்படிதலை இந்த நாளிலே கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுங்கப்பா. அநேகர் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆமாம் ராஜா, தன்னிலையும் முதிர் வயது உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து பேசுகிற அநேக பிள்ளைகளை பார்க்கிறோம். அவர்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. ஆமாம் ராஜா, மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. ஆமாம் ராஜா, கணவரும் அதே போல தன் மனைவியை நேசிக்காமல் ராஜா கோபமூட்டுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில் சுவாமி இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளட்டும். அப்பா, உம்மிடத்திலிருந்து அந்த கல்வாரி சிலுவையை பார்க்கிற பொழுது நீர் எவ்வளவாய் கீழ்ப்படிந்திருக்கிறீர். உம்முடைய தகப்பனுக்கு, எங்கள் அப்பா பிதாவுக்கு நீர் எவ்வளவாய் கீழ்ப்படிந்திருக்கிறேன் நாங்கள் அறிகிறோம் அப்பா. நீர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று வாசிக்கிறோம். ஆமா ராஜா, நாங்களும் உம்முடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. ஆகவே நாங்களும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர் அப்பா. இந்த நாளிலும் எங்களுக்கு அந்த கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை நீர் எங்களுக்கு கொடுங்க சுவாமி. ஆமா ராஜா, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை நீர் உயர்த்தி எங்களை பெருமைப்படுத்துகிறீர். கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய இருதயத்தில் இருக்கிற மேட்டிமையை எடுத்து போடுங்க சுவாமி. கீழ்ப்படுதலை கற்றுக்கொடுங்க. இந்த நாள் உம்முடைய நாளாக இருக்கட்டும். இந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஜெயமுள்ள நாளாக இருக்கட்டும். இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாளாக அமையட்டும் அப்பா. கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இருதய கடினத்தை எடுத்து போடுங்க. மாறாத உம்முடைய அன்பை அவர்களுக்குள்ள ஊற்றுங்க. ஆமா ராஜா, கேட்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாம் உனக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இன்பு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதை கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக.